ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து யூனிட் 3 பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 3 பார்ப்போம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நோட்ஸ் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட்ஸ். அதாவது யூனிட்ஸ்னால் இப்போ இந்த கிலோமீட்டர் அப்படிலாம் எழுதுறோம்ல, மீட்டர் அப்படிலாம். ஸோ அந்த மாதிரி யூனிட்டில் வந்து ரேஷியோவில் எழுதப்போ நம்ம இப்படி எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதிச்சிருக்கோம். ஸோ ரேஷியோவில் இருக்குன்னா கண்டிப்பாக இது கிலோமீட்டர்னால் அதுவும் கிலோமீட்டராகவும் தான் இருக்கணும், இது மீட்டர் அது கிலோமீட்டர் அப்படின்னு மாறி இருக்கக்கூடாது. யூனிட் ஷுட் பி சேமாக இருக்கணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ருபீஸில் இருக்குது, இது பைஸில் இருக்குது அப்படின்னா இது எப்படி எழுதுவோம்னா, பைஸ்க்கு கன்வெர்ட் ஆகும். நமக்கு ஒரு ரூபானா என்னது, 100 காசு தான் 1 ரூபா அப்படி தானே. ஸோ இதை 100 பைஸ் இஸ்ட்டு 20 பைஸ் அப்படின்னு இதை எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 5:1 வரும். ஸோ இந்த மாதிரி இதை எழுதுவோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி. இதை நம்ம எப்படி ரேஷியோ ஃபார்மில் எழுதுவோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஏஸ்டு பி எழுதுவோம், இது சிஎஸ்டு டி. ஸோ இந்த ரெண்டுக்குமே இந்த மாதிரி 4 புள்ளி வச்சு நம்ம எழுதுறது தான் நம்ம என்ன சொல்லணும்னா, ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 யூனிட் தென் ஃபைண்ட் ரெக்கார்டு. இப்போது ஒரு இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நிறைய இது கண்டுபிடிக்கிறது. அதாவது இப்போ ஒரு பழத்தோட வேல்யூ அல்லது ஒரு பொருளோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு மொத்தம் 25 பொருளோட வேல்யூ என்ன அப்படிலாம் வரும்ல, அந்த மாதிரி சம் ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறத யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரொபோர்ஷன் லா. ப்ரொபோர்ஷன் லானா வேறு ஒன்றுமே இல்லை, ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி இருக்குல்ல, இதை வந்து ப்ரொபோர்ஷனல் அதாவது கிராஸில் எழுதுறது, ஏடி அண்ட் பிசி ஈக்குவல் டு எழுதுறது வந்து ப்ரொபோர்ஷன் லா. இந்த ப்ரொபோர்ஷன் லா வந்து என்ன சொல்லுதுன்னா, ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ். அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, அதோட மீன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 4. சாப்டர் 4 வந்து ஜாமெண்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்யூட் ஆங்கிள்ஸ். அக்யூட் ஆங்கிள்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கிறதெல்லாம் நம்ம அக்யூட் ஆங்கிள் சொல்லுவோம். அப்டியூஸ்னால் என்னென்னா, மோர் தென் 90 டிகிரி அண்ட் லெஸ் தென் 180 டிகிரியாக இருக்கும். அடுத்தது ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னா, மோர் தென் 180 டிகிரியாக இருக்கும். மோர் தென் 180 டிகிரியாக இருக்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்னா, அதை 360 சப்ராக்ட் பண்ணி அதை வந்து கண்டுபிடிப்பாங்க அதோட வேல்யூவை. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் அப்படியே ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 90 டிகிரியை வந்து ஆட் பண்ணப்போ ரெண்டு ஆங்கிள் அது வந்து சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். எப்போனா 180 அது கூட ஆட் பண்ணப்போ அது சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3 பாயிண்ட்ஸ் லை ஆன் எ லைன். ஒரு லைனில் 3 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து கொலினியர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3 அல்லது மோர் லைன்ஸ் வந்து பாசஸ் த்ரூ சேம் பாயிண்ட் இஸ், அதாவது 3 அல்லது அதுக்கு மேலே உள்ள லைன் வந்து ஒரே பாயிண்ட்டில் பாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா, கான்குரண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட்டை வந்து பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான் யூனிட் 4 இருக்குது.